ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், எந்த வேலையுமே செய்ய வேணாம், நீங்கள் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நியூ ஏர்னிங் பற்றி தான் இன்றைக்கான வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏர்னிங்ஸ்க்காக நீங்கள் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ கேஒய்சியோ பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். இதன் மூலம் கேரண்டி எல்லாருக்குமே வந்து மணி கிடைக்கும். இது வந்து 100% வந்து ஒரு ட்ரஸ்டடான லூட்டு, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவுக்கு 1000 ரூபீஸ் கிவ்வே இருக்குது. இந்த லூட்டில் நான் வித்ரா எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த கிவ்வே கொடுப்பேன். இந்த கிவ்வேவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஹாய் சொல்லிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலன்னா இமிடியேட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஆன் பண்ணி வித்ரா எடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 955 ரூபாய் வித்ரா எடுத்தது. இன்றைக்கே ஆன் பண்ணி இன்றைக்கே வித்ரா எடுத்துக்கலாம். 200 ரூபான்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடாக இன்றைக்கே ஆன் பண்ணி வித்ரா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லூடு கேம் ப்ளே பண்ணி இன்றைக்கே ஆன் பண்ணி வித்ரா எடுத்துக்கலாம். இது போல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கேம்ஸ் ப்ளே பண்ணி இன்றைக்கே ஆன் பண்ணி வித்ரா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கே ஆன் பண்ணி உடனே வித்ரா எடுத்துக்கக்கூடிய ஆப் எல்லா டீட்டெயிலும் டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்ட்ராப்னுடைய அப்டேட்ஸ், காயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லிஸ்ட் ஆகுது, எப்போ வித்ரா எடுக்கிறது, எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற ஆல் அப்டேட்ஸ் வந்து கரெக்டாக டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக டெலிகிராமில் கொடுத்துருவோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் தான் இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஸ் அப்படிங்கிற டோக்கனை வந்து ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்கனாவே தெரியும், இது போல் வந்து கோல்டன் பட்டன், கோல்டன் டிக் மார்க் வந்து எல்லா ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, சரியா? இன்னொரு ஆர்கனைசேஷனால் வெரிஃபை செய்யப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். இப்படி இருந்தாவே இது ரொம்ப 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 ட்ரஸ்டடானதுன்னு அர்த்தம். இது உண்மையிலேயே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஏர்ட்ராப், சரியா? இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வைரலாக போகும், சரியா? இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம அதிகமாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம், சரியா? இது வந்து ட்ரஸ்டடானது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. இப்போ எப்படி இந்த கிராஸ் டோக்கனை ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை ஃபாலோ பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் லிங்க்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிராஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒர்க்கு தான். வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டாக குரோமுக்கு போகும், சரியா? முதல்ல இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கணும். குரோமுக்கு போகணுடனே இந்த மூலையில் 3 dot line கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைனா மேலே டாப்பில் இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே காப்பி பண்ணுற லிங்க் இருக்கோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக மைசஸ், இந்த ப்ரௌசர் இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ப்ரௌசருக்குள்ளே வந்து இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கீபோர்டில் ஏரோ இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு இதில் வந்துடும், இதில் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ், யூசர் நேமு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே வந்து அக்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், சரியா? உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்து, இங்கே கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு இது போல் பேஜ் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அது ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டாக என்ன ஆகும் அப்படின்னா குரோமுக்கு போகும், சரி? இது போல் போகும். இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க, சரி? இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மைசிஸ் ப்ரௌசரில் வந்து எக்ஸ்டென்ஸை ஆட் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணி லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். இது போல் பேஸ்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆட் டு குரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்டில் நெக்ஸ்ட் இது போல் பேஜ் வரும், இங்கே ஓகே அப்படின்றத கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஏ குரோம்னு வந்துடும், அப்படின்னா ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஆட் ஆகிடுச்சி அப்படின்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பில், சரியா? இந்த ஆப்பில் மேலே ப்ரெஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ரெஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கிராஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த கிராஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மேலே பேஜ் வரும். இந்த பேஜில் ரிஜிஸ்டர் வித் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோடனே இது மேலே கனெக்ட் ஆகும். சரி, இது மேலே வந்து கனெக்டட் அப்படின்னு வந்துடும். இங்கே உங்களுக்கு யூசர் நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா, கனெக்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு இன்கம் ஆட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து கனெக்ட் கொடுத்த பிறகு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆக ஆரம்பிக்கும். கனெக்டட் ஷோ ஆக ஆரம்பிச்சிருந்தா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கான இன்கம் வந்து இங்கே ஆட் ஆக ஆரம்பிக்கும். நான் லைவாக காட்டுறேன். நான் வந்து இது ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன். நான் லைஃப் டைம் ஏர்னிங்கில் 300 points வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த பேஜ் நான் ரைஃப் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 26.92 வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. பாயிண்ட்ஸு இங்கே டிஸ்கனெக்ட் இருக்குது. நான் மேலே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற பேஜ், இந்த பேஜை நான் கிளிக் பண்ணுறேன். உடனே இங்கே டிஸ்கனெக்ட் இருக்குது. அது எப்படி கனெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு 3-line இருக்கும். அந்த 3-line கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உடனே ரீகனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ரீகனெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இது கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கனெக்ட் கொடுத்தோடனே இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கனெக்டட் வந்துடும். ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படி இழுத்து விட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இந்த கிராஸ் டோக்கனை எப்படி நமக்கு ஆட் ஆகுது அப்படின்னா, இதை வந்து நம்முடைய இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான். நம்முடைய இன்டர்நெட் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இன்னொன்று வந்து இந்த பேஜ் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எங்கன்னா போனோம் அப்படின்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு போகணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு போனால் இதுக்கான இன்கம் ஆட் ஆகாது. இதுதான் இந்த இதனுடைய மைனஸ் அப்படின்னா இதுதான். அந்த கிராஸ் டோக்கனை நம்ம பாயிண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி நமக்கு கிராஸ் டோக்கனாக வந்து கண்டிப்பாக காயின் லிஸ்ட் ஆகுறப்ப கொடுப்பாங்க. வேலை என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் மொபைல் நோண்டிகிட்டு இருக்கீங்களோ, மொபைல் சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்கிறப்போ இதை ஆன் பண்ணி மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கான பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். இது போல் டிஸ்கனெக்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய இன்டர்நெட் குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். நெட்ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கனெக்டட்னு வந்துடும். உங்களுக்கு இந்த பேஜில் இதே போல் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கனெக்டட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கான இன்கம் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது போல் கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு கிராஸ் டோக்கனை வந்து ஃபியூச்சரில் கிடைக்கும். இதுக்கு கொஞ்சம் நேரத்தில் 36 points வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் ஆகிடுச்சு. ரெஃபர் லிங்க் எப்படி எடுக்கணுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த பேஜுக்கு போயிடுங்க. ஓகே, இந்த பேஜில் போயிட்டு நம்ம ரெஃபர் லிங்க் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரெஃபர் லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதனாலே பெனிஃபிட்ஸ் இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே ஷோ ஆகும். இதுதான் இப்போதைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிற ஆப்ஷன். நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நெட்ஒர்க் கிடைக்குதோ அந்த நெட்ஒர்க்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களை யூசஸ் போர் தவிர்த்து, சரியா? நெக்ஸ்ட் வந்து நிறைய நெட்டெல்லாம் வந்து இருக்கல, நார்மலாக தான் போதும். சரி, நமக்கு மற்றபடி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் எப்போவுமே டேட்டா ஆன் பண்ணி, இதுவும் வந்து கனெக்டில் இருக்கும், அவ்வளோதான். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஏர்ன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. கேரண்டி 100% ட்ரஸ்டட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸுக்கேற்ற கிராஸ் டோக்கன் கிடைக்கும், அதுக்கான இன்கமும் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கிடையாது. மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டோக்கன் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ டோக்கன் அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் கொடுக்குறேன். ஒவ்வொரு டோக்கனுடைய வேல்யூ எவ்வளோன்றதை ஃப்யூச்சரில் டெலிகிராமில் கொடுக்குறேன். இது வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதால மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து 1000 rupees கிவ்அவே கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஒரு ஹை சொல்லிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.